Hi friends, I'm Martin. Word of the day is tumbledown. The word tumbledown is an adjective. It means a very bad condition, especially in a state of decay. அப்படினு சொல்லலாம். அதாவது மிகவும் மோசமான குறிப்பாக மட்கி போன நிலையில் அப்படினு அர்த்தம். அதாவது ஃப்ரெண்ட்ஸ், இந்த டம்பிள் டவுன் அப்படிங்கிற இந்த வார்த்தையை ரொம்ப 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 மோசமான நிலையில் இருக்கிற ஒரு கட்டிடத்தை குறிப்பதற்காக தான் ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்படுது. நாம கூட தமிழ்ல சில இடங்கள்ல சில கட்டிடங்களை பார்த்து சொல்லுவோம், இந்த கட்டடம் இடிஞ்சு விழுற நிலையில இருக்குதே அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த இடத்துலதான் இந்த டம்பிள் டவுன் அப்படிங்கிற இந்த வார்த்தையை பயன்படுத்தணும். இந்த வார்த்தையை ஒரு சென்டென்ஸ்ல பயன்படுத்தும் பொழுது இந்த வார்த்தையை தொடர்ந்து ஒரு நவுன் வரணும். இந்த வார்த்தைய தனியா பயன்படுத்தக்கூடாது, அதாவது நவுன் ஃப்ரேஸா தான் பயன்படுத்தணும். எடுத்துக்காட்டாக டம்பிள் டவுன் ஃபார்ம் ஹவுஸ், அல்லது டம்பிள் டவுன் பில்டிங், அல்லது டம்பிள் டவுன் ஹட், அல்லது டம்பிள் டவுன் காட்டேஜ் அப்படிங்கிற மாதிரி தான் பயன்படுத்தணும். இந்த வார்த்தைய தனியா திஸ் பில்டிங் இஸ் டம்பிள் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டென்ஸ்ல பயன்படுத்தக்கூடாது. சோ தமிழ்ல வந்து இடிந்து விழுகின்ற நிலையில் உள்ள அப்படிங்கிற அர்த்தத்துல இந்த டம்பிள் டவுன் அப்படிங்கிற இந்த வார்த்தைய பயன்படுத்தணும். சோ இதை வச்சு சென்டென்சஸ் பார்ப்போம். He lives in a tumbledown farmhouse அப்படின்னு சொல்லலாம். அதாவது அவர் ஒரு இடிந்து விழுகின்ற நிலையில் உள்ள பண்ணை வீட்டில் வசிக்கிறார் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு சென்டென்ஸ் சொல்றேன், I saw someone inside that tumbled down building அப்படின்னு சொல்லலாம். அதாவது நான் அந்த இடிந்து விழுகின்ற நிலையில் உள்ள கட்டிடத்திற்குள் யாரோ ஒருவர் இருப்பதை கண்டேன் அப்படின்னு அர்த்தம். சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டம்பிள் டவுன் அப்படிங்கிற இந்த வார்த்தையை நீங்களும் பயன்படுத்துங்க. இதை வச்சு ஒரு சென்டென்ஸ் எழுதி பாருங்க. எழுதின சென்டென்ஸ் கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. மேலும் உங்க வாழ்க்கையில பயன்படுத்துங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டேக் கேர், பாய்.